என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். போர்டு எக்ஸாமில் நம்மளுக்கு பார்ட் பி க்வெஸ்சன்ஸ், அதாவது 40 மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நான் இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து ஏன்னு பேர் கொடுத்துட்றேன். ஏ ஈக்குவல் டு -3, 2, 0, 7, -1, 11, 5, 4, 22. இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து ஏன்னு பேர் கொடுத்துட்டோம். இந்த மேட்ரிக்ஸுக்கு ஏன் பேர் கொடுத்ததுக்கான உடனே இந்த இன்வர்ஸோட ஃபார்முலா என்னென்னா, இங்கே ஏன் இருக்கிறனால இதனுடைய ஃபார்முலா வந்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மன்ட் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ. இதுதான் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது உண்டான ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேணும்னா, நியூமரேட்டரில் வந்து 1 எப்பயுமே 1 தான் வரும், இது வந்து ஃபார்முலாவில் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம டிட்டர்மன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும், தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் கொடுக்கணும், சரிங்களா. இப்போது மெயின் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன் என்னென்னா, டிட்டர்மன்ட் ஏனுடைய வேல்யூ வந்து 0 வந்து வரக்கூடாது. டிட்டர்மன்ட் ஏ வந்து 0 வந்ததுன்னா அது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ், நம்ம வந்து வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இங்கே 1/ டிட்டர்மன்ட் ஏக்கு போல 0 கொடுப்போம். 1/0 இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபினிட்டி வந்து நம்ம நம்மளுக்கு வந்து மீனிங்லெஸ் ஆகிடும். அப்போ அதனால் என்ன பண்ணணும்னா, டிட்டர்மன்ட் ஏ வந்து மறக்காமல் நம்மளுக்கு என்ன வரணும், இன்வர்ஸாக இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு 0 வரணும். நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம ஃபர்தராகவே வந்து நம்ம வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிட்டர்மன்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் டிட்டர்மன்ட் ஏ, டிட்டர்மன்ட்டுங்கிறது என்னென்னா, இந்த ரெண்டு கோடு போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் டிட்டர்மனண்ட். நீங்கள் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்னென்னா மேட்ரிக்ஸ் ஆகிடும். ரெண்டு வெர்டிக்கலாக ரெண்டு லைன் போடணும், அதுதான் வந்து டிட்டர்மனண்ட். இந்த டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு இந்த கோடு போட்டுடலாம். ஏங்கிறது என்ன, இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுங்க, -3, 2, 0, 7, -1, 11, 5, 4, 22. இப்போ மேக்ஸ் பொறுத்தளவு நீங்கள் கொஸ்டின்ல பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக அந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதணும். நம்ம பாட்டுக்கு ஒரு நம்பரிங் எழுதி நம்ம ஆன்சர் போட்டுறக்கூடாது. அதனால் கொஸ்டின் எழுதும்போது, காப்பி பண்ணி எழுதும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து என்ன வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 3x3 டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட்லாம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு காலத்தை திருப்பி அகைன் எழுத போகிறோம், -3, 7, 5. அடுத்து திருப்பி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செகண்ட் காலத்தை திருப்பி எழுத போகிறோம், 2, -1, 4. இப்போ என்ன பண்ணுறோம்னா, டிட்டர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன எக்ஸாமில் வந்து நம்ம வந்து இந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்போ என்னென்னா, இங்கே ஃபஸ்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா, இதிலிருந்து டயகனலாக இப்போ பாருங்கள், -3 × -1 × 22. இப்போ டைரெக்டாகவே நீங்கள் இன்றைக்கி டைப் பண்ணிக்கலாம், ப்ராக்கெட் தேவையில்லை. -3 × -1 × 22 கொடுங்க. ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 66. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் எழுதிட்டு இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இங்கே 66 வருது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதிடுங்க. அடுத்து இந்த ரெண்டாம் நம்பர் இருக்குங்களா, 2 × 11 × 5 கால்குலேட்டர் அடிங்க, 2 × 11 × 5 கால்குலேட்டர் அடிங்க, என்ன வருது பாருங்கள், +110. அடுத்து 0 × 7 × 4, ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன, 0 இருந்தாலும் டைப் பண்ணி காமிக்கிறேன். 0 × 7 × 4 ஈக்குவல் டம் ஆன்சர் என்ன வருது, 0. அப்போ +0. இதுக்கடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இதுக்கடுத்து நம்ம இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறது, ரெண்டு நம்பர் தான் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, அப்படி மல்டிப்ளை பண்ண முடியாது. இந்த மெத்தட் பொறுத்தளவு நமக்கு என்ன, இப்போ ஏறாம மார்க் போடும்போது 3 நம்பர் வரும், சரிங்களா. இங்கேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 3 மல்டி பண்ண முடியும். அடுத்து இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு 3, இந்த லாஸ்ட் 2 வந்து வராது, சரிங்களா. இப்போ டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்ட் போகலாம், 5 × -1 × 0. இங்கே 0 வரதுனால ஆன்சர் நம்மளுக்கு வந்து 0 தான் வரும். இருந்தாலும் கால்குலேட்டர் காமிக்கிறேன், இங்கே டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்ட் போகும்போது இங்கே வந்து மைனஸ் கொடுத்துட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். என்ன பண்ணலாம்னா, 5 × -1 × 0 அடிச்சாலும் ஆன்சர் என்ன வருது, 0, 0. அடுத்து என்ன பண்ணலாம், 4 × 11 × -3, 4 × 11 × -3 கால்குலேட்டர் அடிச்சா ஆன்சர் என்ன வருது, -132. அடுத்து 22 × 7 × 2 அடிச்சா ஆன்சர் வருது பாருங்கள், +308. இப்போ என்ன பண்ணலாம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஏறா மார்க்லாம் போட்டுருவாங்க, போட்டுட்டு கால்குலேட்டர் டைப் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏறா மார்க் கொடுத்தீங்கன்னா அதை டைப் பண்ணி முடித்து ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஏறா மார்க் கொடுங்க, சரிங்களா.
இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் இருக்கு, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 66 + 110 + 0 ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் 3 ப்ராக்கெட் ஓப்பன் 0 - 132 + 308 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஈக்குவல் டம்ப்த்துங்க, ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், 0 வந்துருச்சு. அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு மெயினான கண்டிஷன் என்ன சொன்னோம், டிட்டர்மெண்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம இன்வெர்ஸை நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் இங்கே டிட்டர்மெண்ட் ஏ வந்து 0 வந்துடுச்சு. அப்போ 0 வந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டெப் அர்ஜென்ட் ஏல நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா 0 வந்து 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும், நம்மளால் அர்ஜென்ட் ஏ வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு நம்ம ரீசன் எழுதணும். என்ன எழுதுனா, தேர்ஃபோர் ஏ இஸ் சிங்குலர். ஏ இஸ் சிங்குலர்ங்கிறது சிங்குலர் மேட்ரிக்ஸுங்கிறது என்னென்னா, டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் வந்து 0 வந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்வோம். அதனால் ஏ இஸ் சிங்குலர்னு எழுதிட்டேன். அப்போ அதனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கனால ஏ இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா 0 வந்துடுச்சு. 0 வந்ததுன்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடுறோம். அதாவது ஏ இன்வெர்ஸ் கேனாட் பி ஃபவுண்டு. புரியிருக்காங்க, இவ்வளோ வேர்ட்ஸ் சொல்கிறேன். ஏ இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் மெயின். எழுதிட்டு இதை நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி எழுதினாலும் நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்களா சார்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா டிட்டர்மெண்ட் ஏ வந்து 0 வந்துச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறக்காக கேட்பாங்க. சரிங்களா, பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.